பார்த்தீங்கன்னா கில்க்ரிஸ்க்கு முன் கில்க்ரிஸ்க்கு பின்னு ரெண்டா பிரிக்கலாம். கில்க்ரிஸ்க்கு முன்னாடி இருந்த கீப்பர்ஸ் எல்லாம் டீமுக்கு கீப்பரா மட்டும்தான் இருந்தாங்க. பெருசா ரன் எதிர்பார்க்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அடிப்பாங்க. ஆஸ்திரேலியாவோட இயான் ஹிலே, இந்தியாவோட ஃபருக் என்ஜினியர், இங்கிலாந்தோட ஜேக் ரசல், ஆலெக்ஸ் ஸ்டூவர்ட், ஸ்ரீலங்காவோட கலுவித்ரனா, இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு ஆடி கொடுத்துட்டு போனாங்க. அவங்க ஆவரேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 20-28 குள்ளதான் இருக்கும். சரித்திரத்தை மாத்தி எழுத யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்தவர் தான் கில்க்ரிஸ்ட். கீப்பர் கம் பேட்ஸ்மேன்ல இருந்து பேட்ஸ்மேன் கம் கீப்பர்னு கிரிக்கெட் டேபிளையே தலைகீழா திருப்பி போட்டாரு. அவரோட இன்ஸ்பிரேஷன்ல வந்தவங்க தான் சங்கக்கரா, தோனி, மெக்கலம்னு எல்லாருமே. இப்ப இருக்க பிளேயர்ஸ்ல எல்லாம் 20 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடினாலே இன்ஜூரி ஆயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு சீரீஸ்ல பிரேக் எடுத்துக்கிறாங்க. ஆனா அவர் விளையாடின 10 வருஷம், அதாவது நவம்பர் 5, 1999 இருந்து ஜனவரி 24, 2008 வரைக்கும் ரெஸ்டே இல்லாம 96 டெஸ்ட் விளையாடினது எல்லாம் ஃபிட்னஸோட ஹைன்னு தாங்க சொல்லணும். 1971 நியூ சவுத் வேல்ஸ்ல பிறக்கிறாரு ஆடம் கில்க்ரிஸ்ட். அவரோட 13வது வயசுல கெடினா ஹை ஸ்கூல் கிரிக்கெட் டீமுக்காக விளையாட ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரமே அந்த டீமுக்கு கேப்டனாவும் ஆகுறாரு. அவரோட நல்ல விளையாடுற திறமைய பார்த்து அண்டர் 17 டீம்ல விளையாடுற வாய்ப்பும் கிடைக்குது. 1989 லண்டன் பேஸ் ரிச்மண்ட் கிரிக்கெட் கிளப் இவருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து இங்கிலாந்துல போய் மிடில் செக்ஸ் லீக் கிளப்புக்காக விளையாடுறாரு. 1991 கில்க்ரிஸ்ட நேஷனல் யூத் டீம்ல செலக்ட் பண்றாங்க. இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு விளையாட அனுப்புறாங்க. அங்க எல்லாமே தம்மையா விளையாடுறாரு. 1992 நியூ சவுத் வேல்ஸ் ஸ்டேட் டீமுக்காக ஒரு பேட்ஸ்மேனா செலக்ட் ஆகுறாரு. 4 வருஷம் ஸ்டேட் போட்டியில விளையாடுறாரு. 1996 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக ஒன்டே போட்டியில விளையாடுற வாய்ப்பும் கிடைக்குது. அதுல 18 ரன் மட்டும் எடுத்து ஆலன் டொனால்ட் பால்ல போல்ட் ஆகி பெவிலியனுக்கு நடைய கட்டுறாரு. 1997 ஆஸ்திரேலியா அணியோட முன்னாள் கீப்பரான இயன் ஹேலேவை தூக்கிட்டு கில்க்ரிஸ்ட ஒன்டே டீமுக்கு கேப்டனா போடுறாங்க. அன்னைக்கு தாங்க கீப்பர்ஸோட வரலாற்றையே மாற்றி எழுதப்பட்ட நாள்னே சொல்லலாம். ஒன்டே போட்டிகள்ல 7வது வீரரா இறங்கி ஆட ஆரம்பிக்கிறாரு கில்க்ரிஸ்ட். அப்போதான் ஸ்டீவ் வாக் ஓபனிங்ல இறக்கி விடுறாரு. செஞ்சுரிஸ், ஹாஃப் செஞ்சுரிஸ்னு ரன் மழையவே பொழிஞ்சிட்டாரு. கீப்பிங்லும் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாரு. 160 கிலோமீட்டர் வேகத்துல வர பிரெட்லியோட பந்துகளை எதிர்கொள்ளணும்னா லெக் சைட் கொஞ்சம் விலகி போனாலும் நொடி பொழுதுல அது எல்லாமே பவுண்டரிய தொட்டுடும். அதுவே பவுன்சர்ஸ்னா நிலைமை இன்னும் மோசம் தான். மெக்ராத்தோட 2வது 3வது ஸ்பெல்னா ஸ்டம்புக்கு ரொம்ப க்ளோஸா தான் நிப்பாரு. பால் இன்ஸ்விங் ஆகுமா அவுட் ஸ்விங் ஆகுமானே தெரியாது. அதை சரியா ப்ரெடிக்ட் பண்ணணும். இது எல்லாத்த விட ரொம்ப பெரிய சவால் ஷேன் வார்னேயோட பவுலிங் தான். அவர் போடுற பால் பெர்த்ல பிட்ச் ஆகி சிட்னி வரைக்கும் சுழலும். அந்த அளவுக்கு அவரோட பவுலிங் ஸ்டைல் இருந்துச்சு. பொதுவா இந்த மாதிரி பவுலிங் விக்கெட் கீப்பர்ஸ்க்கு ரொம்ப பெரிய சவாலாவே இருக்கும். ஆனா இது எல்லாமே கில்க்ரிஸ்ட்க்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அவர் கண்ணு வேட்டையாடுற கழுகு மாதிரி பாலை மட்டுமே தான் குறி வைக்கும். அதனாலதான் இது எல்லாத்தையுமே அவரால சமாளிக்க முடிஞ்சுச்சு. இந்த ஆஸ்திரேலியா பவுலிங் அட்டாக்க சமாளிச்சதுக்கே கில்க்ரிஸ்ட கொண்டாடணும். அவரோட முதல் டெஸ்ட்ல 81 ரன் அடிச்சு நம்பிக்கை கொடுத்தாருன்னா 2வது டெஸ்ட்ல அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாகிஸ்தான் பவுலிங்க்கு எதிராக 149 ரன் அடிச்சு 369 ரன்ன்ற இமாலய டார்கெட்ட சேஸ் பண்ணி தனக்குன்னு ஒரு தனி முத்திரைய பதிச்சாரு. அதுல ஏற ஆரம்பிச்சதுதான் கில்க்ரிஸ்டோட கிராஃப். கடைசி வரைக்கும் உச்சத்துல தாங்க இருந்துச்சு. 1999, 2003, 2007 3 வாட்டி வேர்ல்ட் கப் ஃபைனல் போட்டியில அதிரடியா விளையாண்டு ஆஸ்திரேலியா கப்படிக்க காரணமாவே இருந்திருப்பாரு. 2003 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல அவுட்னு தெரிஞ்சதும் அம்பையரோட டெசிஷனுக்கு வெயிட் பண்ணாம பெவிலியனுக்கு கிளம்பி எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தினாரு. 2007 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல அதே ஸ்ரீலங்கா டீம் கூட பேயாட்டம் ஆடி செஞ்சுரி அடிச்சு பேட்டை தூக்கும் போது கோல்ஃப் பால வச்சிருந்த இடத்த காட்டி எல்லாரையுமே பிரமிக்க வச்சாரு. ஸ்ரீலங்கா கூட ஃபைனல்ல கிளவுஸ் குள்ள ஸ்குவாஷ் பால வச்சு விளையாடினதா அவர் சொல்றாரு. அங்கதான் கிளம்பிச்சு ஒரு பெரிய பிரச்சனையே. ஐசிசி ரூல்ஸ் படி அதெல்லாம் தப்பில்லன்னு சொன்னப்பதான் எல்லாரும் வாயுமே ஓஞ்சிச்சு. அவரு ஸ்குவாஷ் பால எதுக்கு கிளவுஸ் குள்ள வச்சு விளையாடுறாருன்னு எல்லாருமே ஒரே குழப்பமாவே இருந்தாங்க. கிரிக்கெட் பேட்ஸ்மேன்ஸ் மோஸ்ட்லி பேட்டிங் கிளவுஸ் குள்ள கிரிப் கிடைக்கிறதுக்காக மெல்லிசா ஒரு கிளவுஸ் போட்டுப்பாங்க. அதுக்கு பதிலா தான் ஸ்குவாஷ் பால யூஸ் பண்ணிருக்காரு கில்க்ரிஸ்ட். இப்படி சின்ன சின்ன விஷயத்துல கூட அவரோட புத்திசாலித்தனத்தை காட்டுவாரு. 200 for 6 இருக்கிற டீம் ஸ்கோர கில்க்ரிஸ்ட் மாதிரி கீப்பர் இருந்தா 400 to 450 கொண்டு வர முடியும். அத பல தடவை நிரூபிச்சிருக்காரு. டெஸ்ட் போட்டியில 7வது வீரரா களமிறங்கி 12 செஞ்சுரிஸ் அடிச்சு சாதனையும் படைச்சிருக்காரு.
ஓல் பால் சிக்குனா வெளுத்து விளசுவாரு, நியூ பால் கிடைச்சா சிக்ஸர்ஸ் பவுண்டரிஸ்னு பறக்க விடுவாரு. அவர் விளையாடின டைம் ஃபுல்லாவே நல்ல என்டர்டைனராவே இருந்திருக்காரு. இங்கிலாந்து டீமுக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச் அது. பேட்ஸ்மேன் பால ஸ்வீப் பண்றாரு, அது ஷார்ட் லெக்ல நின்றுட்டு இருந்த ஹெய்டன் மேல பட்டு மேல எழும்பி அது திரும்பவும் ஹெய்டன் காலடியில விழப்போகும். அந்த ஒரு செகண்ட்ல ரியாக்ட் பண்ணி அந்த கேட்ச பாஞ்சு பிடிப்பாரு. ஒரு செகண்ட்ல அவரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சான்ஸே இல்ல. இது கூட பரவாயில்ல, சவுத் ஆப்பிரிக்கா டீம் கூட இன்னொரு மேட்ச்ல முதல் ஸ்லிப்ல நின்றுட்டு இருந்த வார்னே கேட்ச தவற விடுறாரு. வேற ஒருத்தரா இருந்தா தலையில கைய வச்சுட்டு நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அதுவே கில்க்ரிஸ் ரொம்ப ஷார்ப், அவரோட கவனம் பால விட்டு போவே இல்ல. வார்னே பால நழுவ விட்டதும் அவர் கீழே விழும்போது அவரோட காலிலேயே பட்டு பவுன்ஸ் ஆச்சு. அங்கேயும் நம்ம கில்க்ரிஸ் ஆஜர் ஆயிட்டாரு. ஃபைன் லெக் டைரக்ஷன்ல அடிக்கிற எல்லா பால்ஸும் இந்த ஸ்பைடர்மேனோட கம் ஹேண்ட்ல சிக்கிடும். சி கில்க்ரிஸ், பி மெக்ராத். இந்த பிரபலமான அடமொழிக்கு காரணம் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த விக்கெட்ஸ் காம்பினேஷன் தான். 90 விக்கெட்ஸ் மெக்ரான் பால்ல கேட்ச் பிடிச்சு அவுட் ஆக்கி இருக்காரு கில்க்ரிஸ்ட். கில்க்ரிஸ்டும் ஹெய்டனும் பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். ரெண்டு பேரும் இணைஞ்ச கைகளாதான் ஆஸ்திரேலியாவோட ஓபனிங் பேட்டிங்கு இருந்தாங்க. 114 மேட்ச் சேர்ந்து விளையாடி 5370 ரன் அடிச்சாங்க. சச்சின் கங்குலிக்கு அப்புறமா ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஓபனிங் பேர்னா அது கில்க்ரிஸ்டும் ஹெய்டனும் தான். 2003 வேர்ல்ட் கப் ரொம்பவே முக்கியமான செமிஃபைனல் அது. அரவிந்த் ஜி சில்வாவோட பால் ஸ்வீப் பண்றாரு கில்க்ரிஸ்ட், பால் பேட்ல பட்டு எகிருது, அத விக்கெட் கீப்பர் சங்கக்காரா பிடிச்சிடுறாரு. ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் எல்லாரும் கேட்சுக்கு அப்பீல் பண்றாங்க, கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம நிக்கிறாரு அம்பையர். திடீர்னு பார்த்தா பெவிலியன் பக்கம் போயிட்டு இருப்பாரு கில்க்ரிஸ்ட். ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாருமே அவரை குறை சொன்னாங்க, ஆனா அவர் என்னைக்குமே அதை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. கடைசி வரைக்கும் களத்துல நேர்மையா இருக்கணும்ன்றதுல ரொம்பவே உறுதியா இருந்தாரு. இதனால ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கூட இவருக்கு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. இவரோட இந்த செயலை டீம் பிளேயர்ஸ் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே இல்ல. நிறைய வாட்டி தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. ட்ரெஸ்ஸிங் ரூம் கெமிஸ்ட்ரி ரொம்பவே பாதிச்சிருக்கும். நான் டீமுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி மௌனமாவே குற்றம் சாட்டினாங்க. என் நேர்மையை கடைபிடிக்க மற்றவங்கள நேர்மையற்றவர்களா காட்டுறோமோனு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திட்டாங்கன்னு அவரோட சுயசரிதையான ட்ரூ கலர்ஸ்ல குறிப்பிட்டிருக்காரு. இந்த அளவுக்கு நிறைய வாட்டி அவர் மனம் முடிஞ்சிருந்தாலும் ஒரு வாட்டி கூட கிரவுண்ட்ல அந்த நேர்மை தவறாம தாங்க இருந்திருக்காரு. கேப்டன்சிலையும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே இருந்திருக்காரு. ஆஷஸ்ல ஸ்டீவ் வாக் இன்ஜூரி ஆனப்போ கேப்டன்சி பண்ணி ஜெயிச்சார்னா இந்தியால வந்து டெஸ்ட் தொடர் ஜெயிச்சு பல வருஷம் உடைக்க முடியாம இருந்த சாதனையை உடைச்சாரு. அவர் விளையாடின முதல் ஆஷஸ் சீரீஸ்ல 340 ரன்ஸ் ஆவரேஜ் 68 வச்சிருந்தாரு. இங்கிலாந்து சீரீஸ 4-1 ஜெயிக்கு காரணமாவே இருந்திருப்பாரு. 2005 ஆஷஸ் சீரீஸ்ல மோசமா விளையாட அதுக்கு சேர்த்து வச்சு வட்டிய முதலுமா 2006ல பர்த்ல வச்சு நடந்த மேட்ச்ல 59 பால்ஸ்ல அதிவேக செஞ்சுரி அடிச்சு மிரட்டிருப்பாரு. 2004 ஸ்ரீலங்கா கூட டஃப் ஸ்பின் பிட்ச்ல 185 பால்ல 144 ரன் அடிச்சு மேட்சோட போக்கையே மாத்திருவாரு. 2002 சவுத் ஆப்பிரிக்கா கூட 2004 ரன் எடுத்ததுதான் அவரோட அதிகபட்ச ஸ்கோரே. கில்க்ரிஸ்டுக்கு ஸ்பின் மிட் விக்கெட்லயும் ஃபாஸ்ட் பவுலிங்ல தேர்ட் மேன் சைட்ல சிக்ஸ் அடிக்கவும் ரொம்ப பிடிக்கும். டெஸ்ட்ல 100 சிக்ஸ் அடிச்ச முதல் பேட்ஸ்மேன் பெருமையை படைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்த மெக்குலம் 107 சிக்ஸ் அடிச்சு லீடிங் சிக்ஸ் அடிச்சவர்ன்ற சாதனைய அவர் வசம் வச்சுக்கிட்டாரு. 2008 ஐபிஎல் மேட்ச்ல டெக்கன் சார்ஜர்ஸ் டீமுக்காக விளையாடுற வாய்ப்பு கிடைச்சது. அந்த டீமுக்கு கேப்டனாவும் இருந்தாரு. 2009ல செமிஃபைனல் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சு அசத்தி அந்த வருஷ கப்பையும் டெக்கன் சார்ஜர்ஸ்க்கு வாங்கி கொடுத்திருப்பாரு. அதை தொடர்ந்து 4 வருஷமா டெக்கன் சார்ஜர்ஸ்க்கும் கிங்ஸ் 11 பஞ்சாபுக்காகவும் விளையாடி இருப்பாரு. இன்னைக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பல 1000 ரன் அடிக்கலாம். சங்கக்கரா மாதிரி தோனி மாதிரி அணிய சரிவுல இருந்து மீட்கலாம். பட்லர் மாதிரி ஓபனரா வந்து பந்துகளை பறக்க விடலாம். மெக்கலம் டெஸ்ட்ல அதிரடியா ஆடி செஞ்சுரி அடிக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே விதை போட்டது கில்க்ரிஸ்ட் தான். 2008 இந்தியாவுக்கு எதிராக சில போட்டியில நல்லா விளையாடல. உடனே அவருக்கு வயசாயிடுச்சு, இனிமே ஆடுனா சரி வராதுன்னு நினைச்சு 100 டெஸ்ட் மேட்சுக்கு 4 மேட்ச் மட்டுமே மீதம் இருந்த நிலையில அந்த மைல்ஸ்டோனை பத்தி கூட கவலைப்படாம அதை பெருசாவும் நினைக்காம உடனே ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. டெஸ்ட் மேட்ச்ல 7வது வீரரா களமிறங்கி ஆவரேஜ் 47 வைக்கிறதெல்லாம் ஆல் டைம் கிரேட் லிஸ்ட்ல வரும். டெஸ்ட் மேட்ச்ல 5570 ரன்ஸ், ஒன் டே மேட்சஸ்ல 9600 ரன்ஸ் எடுத்திருக்காரு. டெஸ்ட் அண்ட் ஒன் டே மேட்சஸ்ல 900 பேட்ஸ்மேன்ஸ் அவுட்டும் ஆக்கியிருக்காரு. தோனில இருந்து நாளைக்கு ஆட போற பண்ட் வரைக்கும் எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் கில்க்ரிஸ்ட் தான். கடைசி வரைக்கும் கில்க்ரிஸ்ட் விக்கெட் கீப்பிங்கையும் விடல, பேட்டிங்கையும் விடல. அதுதான் கில்க்ரிஸ்டை இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். கில்க்ரிஸ்டோட ரிட்டையர்மெண்ட் முடிவை ரீகன்சிடர் பண்ண சொன்னாரு அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் கெவின் ரூட். ஒரு பிரைம் மினிஸ்டரே சொல்ற அளவுக்கு டீமுக்கு ரொம்ப முக்கியமான பிளேயராகவே இருந்திருக்காரு. ஏன்னா அப்படி ஒரு விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் ஆஸ்திரேலியா டீமுக்கு கிடைக்கிறது சாதாரணமான விஷயமே இல்லைன்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியா என்னங்க, இனிமே உலகத்துக்கே அப்படி ஒருத்தர் கிடைக்க போறதில்லை.